அதை பொறுத்தவரை எனக்கு ஒரு மனப்பிடி நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதுவும் தாய் மாமனை கெட்டுகின்ற மணப்பெண். தாய் மாமனும் மணப்பெண்ணும் ஒரே வீட்டிலே வளர்ந்திருப்பார்கள். தாய் மாமனுடைய விளையாடி பொழுதை போக்கி படித்து கழுத்த அந்த பெண் தாய் மாமனை கட்டும் பொழுது என்ன நினைவில் இருக்குமோ, என்ன கற்பனையில் இருக்குமோ, அதே போல தான் நீங்கள் பாராட்டும் பொழுது எனக்கு தோன்றுகிறது. என் அண்ணார் உங்களோட தினசரி இருந்தவர். ஒரு நதி ஒன்று சேருகிறது, விழுகிறது, எழுகிறது, பிரிகிறது, கூடுகிறது, அதே போல தான் நட்பு. பல முறை விரியும், பல முறை உடையும், பல முறை சிதறும், பிரியும், கூடும். அந்த கூடுவது என்பது நன்மைக்காக இருந்தால் அது மிக சால சிறந்தது. நீங்கள் இங்கே பேசியது உடையெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் கூறுவேன். நீங்கள் என்ன பேசினீர்கள், கருத்துக்கள் பலவற்றை எடுத்து வைத்தீர்கள். நான் ராஜனுடைய அற்புதமான கருத்துக்களின் கதைகளை நீ கூறினார். ஆனால் ஒன்றை தான் நான் சொல்ல விரும்பினேன். ஒற்றை புள்ளி எங்கேயும் எதிலும் ஒற்றை புள்ளி தான் காரணமாக இருக்கும். இன்றைய இந்த உலகம் 1378 கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு இருளில் ஒற்றை புள்ளியாகத்தான் இருந்தது. சிங்குலாரிட்டி என்று சொல்வார்கள். ஒரே ஒரு புள்ளி, அதாவது குண்டூசியின் முனையில் 1000 இல் 1 பங்கு உள்ள ஒரு புள்ளியாகத்தான் இருந்தது. அதுதான் வெடித்து இந்த யூனிவர்ஸாக பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதே போல தான் நட்பு ஒற்றை புள்ளி. எனக்கும் நானுக்கும் தான் ஒற்றை புள்ளி. அந்த பொற்றி ஒற்றை புள்ளி அப்பொழுது உரசி கொள்ளும். நாங்கள் பேசாமல் இருந்திருக்கிறோம், பிரிந்திருந்திருக்கிறோம். இருந்தாலும் அதே போல நண்பு தம்பி ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப ரெண்டு பேரும் ஒரு மாதம் முன்னாடி கூட நல்லா அந்த எலெக்ஷன் மாதிரி இருந்தாலும் சில சில மன வேறுபாடுகள் கருத்து விடுவார்கள். அதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு பணி செய்வதில் இல்லாட்டி வியாபார ரீதியான கருத்து வேறுபாடுகள் தான், இந்த தொழில் ரீதியான கருத்துப்பாடுகள் தான், தனிப்பட்ட கருத்துப்பாடுகள் எங்களுக்குள் இல்லை. இருந்தாலும் நேற்று இரவு வந்து அவர்களை சந்தித்த பொழுது யாரும் பேசிக்கொள்ளவில்லை. ஒரு 15 நிமிடம் தான் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தனியாக இருந்தோம். ஒருத்தரும் ஒன்று பேசிக்கொள்ளவே இல்லை. சேகர், எங்களுக்காக நீ இதை செய்ய வேண்டும். அதுதான் நட்பு. அந்த புள்ளிதான் இன்று விருந்து இந்த விழாவாக இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் இந்த விழா சிறப்பிட வேண்டும். என்ன இங்கே பேசுகிறோமோ அதுபடி அது ஜெயிக்க வேண்டும். விஷாலை பற்றி கூறினார்கள். தம்பி விஷால் அவர்களை சொல்லிவிடுவேன். அவர் ஒரு தயாரிப்பாளனாக அங்கு நடிகர் சங்கத்தில் இருந்து ராஜினாமா செய்து இங்கு நின்றிருந்தால் அவரை பாராட்டி இருக்கலாம். அங்கேயும் நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருப்பாராம், இங்கேயும் தலைவராக இருப்பாராம். இது என்ன கூத்து? அது விதி. விதி என்பதும் மரபு என்பதும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்திருக்கும். கோர்ட்டிலே அவர் அதை இந்த பிரைச்சலில் பிரித்து அவர் ஜெயித்து வந்தார். மரபு என்பது என்ன? சில இனங்களிலே குலங்களிலே அசைவம் சாப்பிட மாட்டார்கள், அது மரபு. ஆனால் அதை மீறி அதே குலத்தில் வந்தவர் சில சமயம் சாப்பிடுவார். மரபை மீறுதல், அதற்கு தண்டனை இல்லை. ஆனால் விதி என்பது சட்டத்திற்குட்பட்டது, அனைவரும் சேர்ந்து உருவாக்கி வருவது. அந்த விதியை மீறக்கூடாது, அதற்கு தண்டனை உண்டு. விநியோக சங்கத்திலே இந்த விதி சரியாக போடப்பட்டிருக்கிறது. ராஜன் அவர்கள் ஒரு சொசைட்டியில் இருக்கும்போது தலைவராக இருந்தார். அந்த பதவியை ராஜினாமா செய்தான் என்றார். நான் கூட டிஜிட்டல் அசோசியேஷனிலே தலைவராக இருந்து ராஜினாமா செய்தேன் என்ற இது மரபு. அந்த மரபு கூட தெரியாமல் ரெண்டு நிலை பெண் வந்து என்ன நியாயம்? ஒரு கால்பந்து விளையாட்டு நடக்கிறது, நானே ரெண்டு பக்கம் கோல் கீப்பராக இருப்பேன் என்றால் எனது என்ன நியாயம்? அவர் சொல்றாரு, நான் வந்து பஞ்சாயத்து நடந்தா நான் வந்து வேற ஆளுங்களை வச்சு பார்த்துக்குவேன். இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு கோல் கீப்பர் அங்கே போய் நிழல் அடிச்சிடாத நான் தடுத்துக்கிறேன், நிழல் அடிச்சிடாத நான் தடுத்துக்கிறேன் இவர் எப்படி சொல்லுவார்? பாகிஸ்தானிலே இவர் பெயர் நவாஸ் ஷெரீப், இந்தியாவிலே இவர் பெயர் மோடியா? அப்பொழுது சண்டை வந்தால் இவர் எங்கிருந்து எந்த ஆணையை கொடுப்பாருவர்? அதனால் தம்பி விஷால் அவர்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள், ஆத்திரப்படுகிறீர்கள். இதோ உங்கள் நினைப்பிலே ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த தமிழன் ஏமாந்தவன் என்று நினைத்து கொண்டு உங்கள் எண்ணத்திலே ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
திடீரென்று இங்கு செல்கிறீர்கள், திடீரென்று அங்கு பறக்கிறீர்கள், டெல்லி இருக்கிறீர்கள், அங்கே இருக்கிற என்ன உங்கள் நினைப்பு? உங்கள் நம்பி எத்தனைங்க புரொடியூசர்கள் படம் எடுத்து அடிபட்டு இங்கு வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் விஷால் அவர்கள் மீண்டும் சொல்கிறேன், அதை விட இன்னும் ஒரு சொல்கிறான், ஒரு வருஷம் இருக்குமோ நாங்கள் எதையும் செய்ய முடியலன்னா ராஜினாமா பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து கதை இருக்குது. எங்கள் ஊரில் ஒருவன் ஒரு அழகான பெண்ணை வளர்த்தான். ஒரு பையன் வந்தான், இங்கே நன்றாக இருக்கிறான், கட்டி கொடுத்துடலாமா என்ப்பா, என் பிள்ளை வச்சு காப்பாற்றிடலாமா, அதெல்லாம் நல்லா காப்பாற்றுவங்க அப்படின்னு சொல்லி தாலி கட்டி கொடுத்துறாங்க. அவனும் இன்பமாக வாழ்ந்தான், ஒரு குழந்தை பிறந்தது. அவன் சொன்னதை ஒன்றுமே செய்யலை, வீட்டுக்கு எதிரே கூட்டு வரல. உடனே என்ன சொல்கிறான், ஏங்க என்னால் முடியலை, வேணா என்னை விட்டுருக்கேன், நான் போயிடுறேன். நான் இது என்னையா கூத்து, ஒரு வருஷம் வருவையா, இவர் செய்யாட்டி இவர் போயிடுவாரான். அவன் ஒரு வருஷத்துக்கு சங்கம் படுகின்ற கஷ்டம் யாருக்கு தெரியும்? உங்களால் என்ன பண்ண முடியும்? இவர் இவரை பண்ண வேண்டியதெல்லாம் கேரவர் இல்லாமல் நடிக்கட்டும், ரொம்ப நல்லது. பைக்கிலே ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் ஸ்பாட் வரட்டும், ரொம்ப நல்லது. அதையே உங்களால் செய்ய முடியல, அது அன்பு தம்பி கூறிக்கொள்கிறோம், அவசரப்படாதீர்கள். மீண்டும் உங்கள் அறிவுறுத்தியாக ஒரு அண்ணனாக சொல்லுகிறோம், இது தயாரிப்பாளர்களுக்கான இடம். இங்கு தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களே தலைமை ஏற்க வேண்டும். நீங்கள் அப்படி விருப்பம் இருந்தால் அங்கிருந்து ராஜினாமா செய்து செய்திருக்க வேண்டும், அது நியாயமான ஒன்று. அதை விடுத்து எல்லா இடத்திலும் நானே எம்எல்ஏனா கவுன்சிலர்னா கடைசியில் நீங்கள் நினைப்பது சிஎம் நீங்களா? இப்படித்தான் உங்கள் என்ன ஓட்டம் இருக்கிறது என்பது எல்லாரும் சொல்லுகிறார். நானும் மட்டுமில்லை, பொதுமக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு அன்பு தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக நிற்பதற்காக நான் என்னை விட்டு கொடுத்துக்கிறேன். விட்டு கொடுத்தேன் என்றால் சில விதிகளோடு விட்டு, ஏனென்றால் நானும் இந்த சங்கத்தில் சில செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே நான் இருந்தேன். என்னுடைய நண்பர்களுக்காக சில நானும் செய்யும் என்ற ஆர்வத்தில் இருந்தேன். சின்ன தயாரிப்பாளர்களுக்காக திரையரங்கம் இல்லாத சமயமான தொழில்நுட்பங்களுக்கெல்லாம் வந்திருக்குது, டிவிடி இன்டர்நெட் செல்போன்லே படம் வந்துருச்சு, அது அமேசான்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, யூடியூப்பில் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இப்படி ஒரு தொழில்நுட்பம் மிக சரசரசென்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தில் நாம் சென்றால் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். நம்ம எல்லாம் இன்றைக்கி வந்து வாரத்துக்கு 14 படம் 15 படம் வந்து அதில் போகலாம், அந்த லைனில் போகலாம் நிச்சயமாக. ஏன்னா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நம்ம மெம்பர்களில் பெரிய படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்க பெற்றியும் எடுக்கிறாங்க, நாங்களாம் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சின்ன படம் எடுப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டலில் போயிட்டால் அவங்களாம் யாரையும் வச்சு எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் சொல்லுது, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது, யாரும் எந்த தொழிலும் இந்திய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு செய்து கொள்ளலாம்னு சொல்லுது. அதுபடி நாங்களாம் யாரையும் வச்சு தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்கிறேன், நான் அப்படி தான் டிஜிட்டல் வசதி, நாங்களாம் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. இது எங்களது படம், எங்களது தொழில், எங்களது வருமானம், வாழ்க்கை, ரத்தம் எல்லாம் இதுதான். எங்களை யாரும் தயவு செய்து கட்டுப்படுத்தாதீங்க. அதை இந்த தமிழ் புரொடியூசர் கவுன்சிலுக்கும் தெரியும், அவங்களும் செய்ய இருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் வெற்றி தொழிலாளர் வேறான்னு சொல்லலை, வேண்டுகிறவர் வைத்துக் கொள்ளட்டும், அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கட்டும். அதை நம்ம தயாரிப்பாளர்கள் அந்த சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க வேண்டும், தவறாது கொடுக்க வேண்டும். ஆகவே என் அன்பு தம்பிக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இதிலெல்லாம் என்னை தலையிட்டு அண்ணா நீங்களும் வந்து என் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு சில ஒப்புதல்கிட்ட நான் பெற்றிருக்கிறேன். அவருக்கு பணி நிறையாக இருக்கிறது, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டிய, அதாவது கொஞ்ச நஞ்ச பணி இல்லை, அது புதுமையான மாற்றங்களை உருவெடுக்க வேண்டும், அப்டேட் பண்ணணும். நீங்கள் வந்து வியாபாரத்தை அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணாதான் நம்ம அதை தப்பிக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி நம்ம சினிமா என்ற நிலைமையிலே தேட்டர் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் அதிகப்படியான படங்கள் வருவது. இப்படி இருக்கும்போது தயவுசெய்து தொழிலை அப்டேட் செய்து கொண்டு கொண்டு என்னுடைய ராதாகிருஷ்ணன் என் அன்பு தம்பி மேலும் மேலும் இந்த வெற்றி பெற்று மேலும் மேலும் இந்த தொழிலை சிறப்பாக்க உதவி புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.